சரி, இப்போ இந்த சைக்கோட்ல இருந்து எப்படி வந்து இளம் உயிரிகள் வந்து உருவாக்கப்படுது, கரு எப்படி வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். கரு உறுதலுக்கு பிந்தைய நிலையில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கரு உருவாதல். அதாவது ஒரு செல் சைக்கோட்லேருந்து ஒரு கரு வந்து உருவாக்கப்படுது. அந்த கரு எப்படி வந்து உருவாகுது அப்படின்றத தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ ஒரு செல் சைக்கோட்டிலிருந்து கரு உருவாகுது. அந்த கரு உருவாகக்கூடிய நிகழ்ச்சி எதை ரொம்ப கரு உருவாதல் அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு பேர், கரு உருவாகக்கூடிய நிலைக்கு பேர். சரிங்களா? ஓகே, இது எப்படி நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து கரு இருக்குது இல்லையா, அந்த கரு எப்படி உருவாகுனா சைக்கோட் இருக்குது. சைக்கோட் அப்படின்றது ஒரே ஒரு செல். இங்கே பாருங்கள், இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து சைக்கோட், ஒரே ஒரு செல். இது வந்து எப்படி உருவாகுது, ஆண் கேமிட் மற்றும் பெண் கேமிட் இணையிறதால இந்த சைக்கோட் வந்து உருவாக்கப்படுது. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் பகுப்பாடைய ஆரம்பிக்குது. செல் பகுப்பு குறிப்பாக மைட்டாசிஸ் அப்படின்ற செல் பகுப்பு வந்து அந்த இடத்துல வந்து நடைபெறுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்களில் வந்து அதிக அளவு எண்ணிக்கையில் புதிய செல்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு சைக்கோட் தான் இருக்குது. இந்த இடத்துல மைட்டாசிஸ் செல் பகுப்பு நடக்குது. ஒரு செல் அப்படின்றது ரெண்டாம் மாறுது, ரெண்டு அப்படின்றது நாலாம் மாறுது, நாலுன்றது எட்டு, எட்டுன்றது பத்து. இந்த மாதிரி செல்களுடைய எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கான காரணம் என்ன, இந்த இடத்துல செல் பகுப்பு நடைபெறுறது தான் அதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து செல் வேறுபாடு வந்து இந்த இடத்துல வந்து அடைய ஆரம்பிக்குது. செல் வேறுபாடு அடைதல்னா என்ன அர்த்தம், இந்த செல்கள் எல்லாமே வந்து திசுக்களாகவோ இல்லை உறுப்புகளாகவோ வந்து மாற்றம் அடைகிறது. அதுக்கு பேர் தான் செல் வேறுபாடு அடைதல். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே திசுக்கள் மற்றும் உறுப்புகளாக சைக்கோட் செல்கள் எல்லாமே மாற்றம் அடைகிறது, ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்குது. இதுக்கு பேர் தான் கரு உருவாதல் அப்படின்னு பேர். சரிங்களா? அப்போ இந்த சைக்கோட் வந்து எந்த இடத்துல வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்றத பொறுத்து விலங்குகளை வந்து நம்ம இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று முட்டையிடும் விலங்குகள், அடுத்து வந்து குட்டி போடும் விலங்குகள். அப்போ கரு உருவாதல்னா என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சைக்கோட்லேருந்து கரு எப்படி உருவாகுது அதை தான் நம்ம கரு உருவாதல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எப்போ எதனால் நடைபெறுது அப்படின்னா, மைட்டாசிஸ் அப்படின்ற செல் பகுப்பினால் தான் வந்து நடைபெறுது. கூடவே வந்து செல் வேறுபாடு அடைதல், இதனால் என்ன வந்து கரு உருவாகுது. இப்போ கரு வந்து உருவாகிறது எந்த இடத்துல உருவாகுது, அந்த உயிரினத்தோட உடலை விட்டு வெளியில் உருவாகுதா, இல்லை அந்த உயிரினத்தோடைய உடலுக்குள்ளே வந்து கரு உருவாகுதா அப்படின்றத பொறுத்து உயிரினங்களை வந்து நம்ம ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறோம். முட்டையிடும் விலங்குகள், குட்டி போடும் விலங்குகள். இதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது முட்டையிடும் விலங்குகள். இந்த விலங்குகள் என்ன பண்ணுது, முட்டைகளை வந்து இடுது. இந்த முட்டைகள் வந்து எதனால் ஆனது அப்படின்னா, ஒரு சுண்ணாம்பு ஓடுகளால் மூடப்பட்டு கருவுற்ற முட்டைகள் பாதுகாப்பான இடத்தில் இடப்படுகின்றன. இப்போ கோழியை எடுத்துக்கலாம். கோழி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கருவுற்ற பிறகு அந்த முட்டைகளை வந்து இடுது. இந்த முட்டைகள் எல்லாமே கருவுற்ற முட்டைகள். இது வந்து சுண்ணாம்பால் ஆன ஒரு சில ஓடுகளால் சூழப்பட்டிருக்கு. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வந்து இது இடுது. அதுக்கப்புறம் அந்த கோழி என்ன பண்ணுது, அதை அடக்காக்குது. அதுக்கப்புறம் வந்து குஞ்சுகள் வந்து பொறிக்கின்றன. ஸோ குஞ்சு பொறிச்சு அது வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம முட்டையிடும் விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து அந்த கரு உருவாதல் அப்படின்றது எங்கே நடைபெறுது, அந்த உயிரினங்களுடைய உடலுக்கு வெளியில் வந்து நடைபெறுது, முட்டைக்குள்ளே வந்து நடைபெறுது. அப்போ முட்டையை வந்து பாதுகாப்பாக வந்து அடக்காக்குறது அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ முட்டை வச்சிருச்சு அடக்காக்கலை அப்படின்னா கரு உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து உருவாகாது. அப்போ முட்டையிடும் விலங்குகளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த முட்டைகளை வந்து அடைக்காக்கணும். அடைக்காத்த பிறகு தான் குஞ்சுகள் வந்து பொறிக்கும். அப்போ இந்த உயிரினங்களில் கரு அப்படின்றது உடலை விட்டு வெளியில் வந்து வளர்ச்சி அடையுது, முட்டைக்குள்ளே வந்து வளர்ச்சி அடையுது. அண்ட் இங்கே ஒரு சில முட்டையிடும் விலங்குகளை வந்து கொடுத்துருக்கேன், கிளி, அதுக்கப்புறம் வந்து ஆமை, அண்ட் இது வந்து பாம்பு, ஒரு சில தவளைகள், அதுக்கப்புறம் வந்து மயில், சாலமண்டர், இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே வந்து முட்டையிடக்கூடியது. சரிங்களா? அந்த முட்டையில் தான் கரு உருவாதல் வந்து நடைபெறும். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குட்டி போடும் விலங்குகள். குட்டி போடும் விலங்குகளில் வந்து என்ன நடைபெறும் அப்படின்னா, அந்த சைக்கோட் வளர்ச்சி அப்படின்றது பெண்ணோட உடலுக்குள்ளே வந்து நடைபெறும். இப்போ வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த பாலூட்டி விலங்குகளில் வந்து நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலான பாலூட்டி விலங்குகளில் கரு அப்படின்றது அந்த தாயோட வயிற்றில் தான் வந்து வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் அப்படின்றது உடலை விட்டு வெளியிடப்படுகின்றன. இப்போ மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனிதனுடைய அந்த கரு வளர்ச்சி காலம் அப்படின்றது 10 மாதங்கள். 10 மாதங்கள் வந்து தாயோட வயிற்றில் வந்து அந்த கரு வந்து வளர்ச்சி அடையுது. சரிங்களா? இந்த மாதிரி குட்டி போடும் விலங்குகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உயிர் வாழும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஏன்னா அந்த குட்டி அப்படின்றத வந்து வயிற்றில், தாயோட வயிற்றிலே வந்து ரொம்ப கவனிக்கப்பட்டு ரொம்ப நல்லா பாதுகாப்பான சூழ்நிலையில் வந்து வளருது.
வளர்ந்து அது ஒரு நல்ல இயல்பான நிலையில தான் வந்து வெளியில வருது. அப்ப வெளியில வரும்போது அது உயிர் வாழக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி முட்டை போடும் விலங்குகளை பார்த்தோம். முட்டை வந்து வெளியில போட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டா அடைகாக்கணும். அடைகாக்கல அப்படின்னா அந்த கருவே வந்து உருவாகாது. அப்ப அந்த இடத்துல உயிரினங்கள் வந்து உயிர் பழக்கக்கூடிய திறன் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அப்ப சரியான கவனிப்பு மற்றும் பாதுகாப்பின் காரணமாக குட்டி போடும் விலங்குகளில் குழந்தைகள் உயிர் வாழும் வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா, எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா வௌவாலு, பூனை, மாடு, குதிரை, அதுக்கப்புறம் வந்து இந்த பெருசாக இருக்கக்கூடிய எலிஃபண்ட்ஸ், எலிஃபண்ட்ஸ்னால் அந்த யானைகள், அதுக்கப்புறம் வந்து ஆடு, நாய், எலிகள், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து குட்டி போடும் விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். குட்டிகள் எல்லாமே அதோடைய வயிற்றுலேயே வந்து வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் தாயை விட்டு வெளியில் வருது. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு கரு உருவாதல் வந்து விலங்குகளில் எப்படி நடைபெறுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம தாவரங்களில் எப்படி கரு உருவாதல் நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பூக்கும் தாவரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சூழ்களுக்குள்ளே தான் வந்து ஜைகோட் வந்து உருவாகுது. இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் என்னது, சூழ். இந்த சூளுக்குள்ளே தான் வந்து பெண் கேமிட் வந்து இருக்கும். ஆண் கேமிட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மகரந்த தூளில் இருக்கும். இந்த மகரந்த தூள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். மகரந்த தூள் வந்து முளைச்சதுக்கப்புறம் அதில் தான் ஆண் கேமிட் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வரப்படுது. இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் வந்து ஆண் கேமிட். இது வந்து அந்த சூளுக்குள்ளே வந்து வெளியிடப்பட்டவொடனே என்னாகும், இந்த இடத்துல பாருங்கள், இது ஆண் கேமிட், இது வந்து பெண் கேமிட், ரெண்டும் வந்து இணைவு வந்து ஏற்படுது. இணைஞ்சதுக்கப்புறம் ஜைகோட் வந்து உருவாகுது. அப்போ ஜைகோட் அப்படின்றது பூக்கும் தாவரங்களில் சூளுக்குள்ளே வந்து உருவாக்கப்படுது. இப்போ சூளுக்குள்ளே வந்து ஜைகோட் உருவாச்சு அப்படின்னா அது என்ன ஆகுது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எம்ப்ரியோவாக வந்து உருவாகுது. இந்த மாதிரி எம்ப்ரியோவாக மாறும்போது அந்த பூவில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னா, கருவுற்ற பிறகு பூவோட புள்ளி இதழ்கள், அலி இதழ்கள், மகரந்த தாள்கள் எல்லாமே வாடி கீழே விழ ஆரம்பிச்சிரும். ஸோ அப்போது ஒரு மலரில் வந்து புள்ளி இதழ்கள், அல்லி இதழ்கள், அதுக்கப்புறம் மகரந்த தாள்கள், இதெல்லாமே வாடி கீழே விழுந்துடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண் இன உறுப்பு மட்டும்தான் வந்து இருக்கும். சரிங்களா, அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜைகோட் அப்படின்றது வந்து கருவாக வந்து வளர்ச்சி அடையும். இங்கே பாருங்கள், கருவாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய சூள்கள் வந்து விதைகளாக மாறும். இந்த பகுதி சூள் அப்படின்றது இந்த பகுதி, இது வந்து விதையாக வந்து மாறும். அடுத்து இந்த விதையை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூலகம், ஓகேங்களா, சூழ் பை, இது வந்து என்னவாக மாறுது அப்படின்னா கனியாக வந்து மாறுகிறது. ஸோ அப்போ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெண் இனப்பெருக்க உறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சூளை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் சூலகம். இந்த சூலகம் அப்படின்றது கனியாக வந்து மாறுது. அண்ட் உள்ள இருக்கக்கூடியது சூல், இந்த சூல் அப்படின்றது விதைகளாக வந்து மாறுது, விதை. அடுத்து இந்த விதைக்குள்ளே தான் பெண் கேமிட் இருக்குது. ஆண் கேமிட் அதோட வந்து இணைந்து எம்ப்ரியோ வந்து இந்த சூல் விதைக்குள்ளே வந்து உருவாகுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எம்ப்ரியோவை தான் நம்ம கரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரு அப்படின்றது வந்து விதைக்குள்ளே வந்து உருவாக்கப்படுது. இப்போ மாம்பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஒரு மாம்பழம். வெளியில் இருக்கக்கூடியது வந்து எனது கனி. சரிங்களா, ஆனால் இது வந்து எனது விதை. இந்த விதையை நம்ம வந்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கரு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை தான் வந்து எனக்கு கரு. இந்த கரு தான் வந்து தண்ணி கிடைக்கும் போது இது வந்து இளம் தளிர்களை வந்து வெளியிட்டு வளர வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து தாவரங்களில் வந்து கரு வந்து உருவாக்கப்படுகிறது. சரிங்களா, சரி. அடுத்து வந்து இந்த தாவரங்களுடைய கனி இருக்கு இல்லையா, அந்த கனிக்கு பெரிகார்ப் அப்படின்னு பேர். அந்த தடிமனான சுவருக்கு பேர் வந்து பெரிகார்ப் அப்படின்னு பேர். அது ஒன்று இல்லைனா இரண்டு மூன்று அடுக்குகளை வந்து கொண்டு காணப்படலாம். அடுத்து முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன், கருவுற்ற பிறகு பூவோட புள்ளிகள், அல்லிகள், மகரந்த தாள்கள் எல்லாமே வாடி கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு சில தாவர குடும்பங்களில் அந்த மாதிரி விழாது. எடுத்துக்காட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா சோலானேசி, சோலானேசி தாவரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோலானேசி, இந்த தாவரங்களில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், புள்ளி இதழ்கள் வந்து என்ன நடைபெறுது அப்படின்னா அந்த பழங்களோட ஒட்டியே வந்து காணப்படுது. அது வந்து கீழே வந்து விழுறது கிடையாது. ஸோ அப்போது சொலானேசி தாவரங்களை தவிர மற்ற தாவரங்களில் புல்லி இதழ்கள், அல்லி இதழ்கள், மகரந்த தாள்கள் எல்லாமே வந்து என்ன நடைபெறும் அப்படின்னா போன்ஸ் இந்த மாதிரி கருவுறுதல் நடைபெறும் போது எல்லாமே கீழே விழுந்துடும். ஆனால் இந்த சொலானேசி குடும்ப தாவரங்களில் மட்டும் புல்லி இதழ்கள் அப்படின்றது எப்போவுமே நிரந்தரமாக அந்த கனியோடு வந்து இணைந்து வந்து காணப்படும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து விதை வந்து பரவலுக்கு பிறகு, விதை பரவுதல் வந்து பல வழிகளில் நடைபெறலாம். விலங்குகள் மூலமாகவோ இல்லை காட்சியின் மூலமாக எப்படியோ விதை பரவுதல் வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த விதைகள் சாதகமான ஒரு சூழ்நிலையில் விழுந்த பிறகு அதை முளைத்து புதிய தாவரங்களை வந்து உருவாக்குது. ஸோ அப்போ இப்படி தான் வந்து கருவுறுதல் வந்து நடைபெறுகிறது. ஸோ அப்போது பால் இனப்பெருக்கம் எப்படி நடைபெறுது, ஒவ்வொரு படிநிலைகள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட வந்து இந்த உயிரினங்களின் இனப்பெருக்கம் அப்படின்ற அந்த பாடம் வந்து முடியுது. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஒரு நல்ல பாடத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.